Hi friends, welcome to Chennai Food. உருளைக்கிழங்க பயன்படுத்தி நம்ம பலவிதமான ரெசிபிஸ் செய்வோங்க. ஆனால் அந்த உருளைக்கிழங்க வச்சு போண்டா செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. உளுந்து லேசாக நிறம் மாறணும். அஞ்சாறு முந்திரி பருப்பை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த போண்டா சாப்பிடும்பொழுது இந்த முந்திரி சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அது பல்லில் கடிப்படும் பொழுது அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் நான் முந்திரி சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். முந்திரியும் லேசாக நிறம் மாறட்டும். ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். கடைசியாக அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விடணும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. நமக்கு உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இது 120 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதாவது 30 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட் நான் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஃபில்லிங்கில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா கால் டீஸ்பூன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நமக்கு மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங்கும் ஆறிட்டுருக்கோம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம அதை உருட்டிக்கலாம். ரெடி பண்ண ஃபில்லிங் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு முறை இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நாம் சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு போண்டா எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் தான் சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணுறேன். இதே மாதிரி தான் எல்லா பால்ஸும் ரெடி பண்ண போகிறோம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நான் வச்சுட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடான உடனே மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு பால்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுலேருந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பால்ஸை இந்த மாதிரி மிக்ஸில் ரெடியாக போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஸ்பூன் வச்சு தான் எடுத்து போட போகிறோம். உங்களுக்கு கையில் போடுறது வசதியாக இருந்தால் நீங்கள் கையில் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போடுங்க. மேலே மட்டும் மாவு கோட்டானா போதும். இதே மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாவு நல்லா திக்காக கோட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கா மாதிரி கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். ஒரு நிமிஷம் ஆனவுடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
அவ்வளவுதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸை சேர்த்து கூட செய்யலாம். நான் உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சா இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.